Hi students, this is Grace Nelson. Ippa namma paaka poradhu example 5.2. So first vandu sum pora munadi as usual namma sum read panni enna ketirukanga nu solittu paathiruvom. So first pathinga appadina construct a forward difference table. Nammaloada requirement enna na namma vandu forward difference table vandu form pananum. So adhu dhaan vandu requirement. Illa mathapadi periya complication edhume illa, romba easy ah just subtraction, addition, deletion andha maari dhaan irukum. So ungalku ippa pathinga na idha ketirukana na forward difference table கேட்டிருக்காங்க அது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி x y ஓட வேல்யூ கொடுத்து அவங்களே வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுல எப்படி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அதாவது f of x equal x3 plus 2x plus 1 அப்படின்னா x ஓட வேல்யூன்னு கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 4, 5 ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ வச்சு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட டிஃபரன்சிபிள் அது சாரி அதாவது அதில் தான் டெல்டா எக் டெல்டா ஒய் டெல்டா ஸ்கொயர்ட் ஒய் டெல்டா கியூப் ஒய்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நமக்கு கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம் ஓகேவா இது வந்து எக்ஸ் இது ஒய் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5 ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸோட வேல்யூ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஒய்யோட வேல்யூக்கு ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 2x பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ 1னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 1 இருந்தால் 1 கியூப் என்ன 1 பிளஸ் 2 இன்ட்டு 1 2 பிளஸ் 1 ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகே ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ அதே தான் 2 இன்ட்டு கியூப் எவ்வளோ 8 ஓகே ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 13 அண்ட் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் போது 3 போடும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 என்ன அப்படின்னா 27 ஸோ 27 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 ஸோ 34 ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 64 ப்ளஸ் 8 ப்ளஸ் 1 ஸோ என்ன வருது 4 இருக்கும் போது வேல்யூ வந்து 73 ஸோ அதே மாதிரி நம்ம 5 இருக்கும் போது என்ன வேல்யூ வருது அப்படின்னா 125 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 136 ஓகேவா ஸோ இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம இப்போ டேபிளில் கொண்டு இன்சர்ட் பண்ணுவோம் சரியா ஸோ 1 இருக்கும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆன்சர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும்போது 13 நெக்ஸ்ட்டு 34 அண்ட் 73 நெக்ஸ்ட் 136 ஓகே ஸோ இப்போ டெல்டா ஒய் டெல்டாங்கிறது டிஃப்ரென்ஸ் ஓகே ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 13 அண்ட் 4 ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் 9 ஸோ நெக்ஸ்ட்டு 34க்கும் 13க்குள்ள வித்தியாசம் என்ன வரும் 21 ஸோ நெக்ஸ்ட் 34க்கும் 73க்கு உள்ள சப்ராக்ஷன் தான் இதுவும் தெரியலன்னு சொல்லிடாதீங்க ஸோ இதுக்கு ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஈஸியாக டக்கு டக்குன்னு சப்ராக்ஷன் முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் 63 ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் டெல்டா ஸ்கொயர்ட் ஒய் ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 12 இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 18 ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது 24 ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இது வந்து டெல்டா கியூப் ஒய் ஓகே ஸோ இது இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6 அதே மாதிரியே இதுக்கும் இதுக்குள்ளது டிஃப்ரென்ஸ் வந்து 6 அட் லாஸ்ட் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது 0 ஸோ நமக்கு வந்து கரெக்டாக அந்த டேபிள் ஃபார்ம் ஆயிருக்கு இது வந்து டெல்டா பஃப் 4
ஒய். ஓகே, ஸோ இது இவ்வளோதான் சம்மு. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதில் என்ன இந்த சம்மில் பொறுத்தவரை எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த இதில் அதேமாரி ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சதோட நம்ம வந்து அந்த ஐ மீன் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.